இந்த மாதிரி தண்ணி ஊத்தி ஹாய் फ्रेंड्स கையில பாத்தீங்கன்னா ரெண்டு ஆட்டோட நுரையீரல் வச்சிருக்கங்க இத வச்சு நாம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா ஆட்டு நுரையீரல் வறுவல் தாங்க செய்ய போறோம் ரொம்பவே சிம்பிளாவும் இருக்கும் சூப்பராவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்தறலாம்ங்க நுரையீரலோட குழாயில இந்த மாதிரி தண்ணி ஊத்தி நல்லா குலுக்குனீங்கனா உள்ள இருக்க அழுக்கு எல்லாமே சீக்கிரம் வந்துரும் பாருங்க நல்லா நுர நுரைய வருது மஞ்சள் தூள் ஒரு வலியா நுரையீரல கட் பண்ணி சுத்தமா கழுவி எடுத்தாச்சு அடுத்து நுரையீரல மாரினேட் பண்ணிரலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு இது ரெண்டையும் போட்டு நல்லா mix பண்ணா இஞ்சி பூண்டோட फ्लेवर பாத்தீங்களா சூப்பரா இருக்கும் நுரையீரல இறங்கும்போது நல்லா mix பண்ணியாச்சு இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் நுரையீரல் பாத்தீங்கன்னா அரை மணி நேரமா நல்லா ஊறிட்டு இருக்கு அடுத்து வறுவல் ரெடி பண்ணிரலாம் ஆயில் பட்டை சோம்பு சின்ன சின்னதா கட் பண்ண சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சின்ன சின்னதா கட் பண்ண தக்காளி நுரையீரல் பாருங்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு கூடலாம் நல்லா மாரினேட் ஆகி நுரையீரல்ல இருக்கிற தண்ணி எல்லாமே வெளியே வந்துருச்சு தக்காளி பாத்தீங்கன்னா நல்லா மசிஞ்சிருச்சு அடுத்து நாம மாரினேட் பண்ணி வச்சிருக்க நுரையீரல் சேர்த்துக்கலாம் பாருங்க நுரையீரல் நம்ம எவ்வளவு பெருசு பெருசா போட்டோம் இப்போ நல்லா வத்திருச்சு தண்ணி நம்ம கொஞ்சம் கூட சேர்க்கவே இல்ல நுரையீரல்ல இருக்கிற தண்ணிலே பாருங்க நுரையீரல் நமக்கு நல்லா வெந்துட்டு இருக்கு கரம் மசாலா மிளகாய் தூள் மல்லி தூள் நுரையீரல்ல இருக்க தண்ணி எல்லாம் பாருங்க நல்லா வத்திருச்சு அடுத்து குருமளகு தூள் சேர்த்துக்கலாம் நாம மாரினேட் பண்ணும்போதே உப்பு சேர்த்திருந்தோம் இப்போ உப்பு கொஞ்சமா பத்தல சேர்த்துக்கலாம் மல்லி இலை மணக்க மணக்க மண் சட்டியிலே செஞ்ச நுரையீரல் வறுவல் பாத்தீங்கன்னா நமக்கு செம்மையா ரெடி ஆயிருச்சு வாழை இலையில பாத்தீங்கன்னா அப்படியே சுட சுட சோறு போட்டு அப்படியே வறுவல் எடுத்து சாப்பிட்டுறலாம் நுரையீரலை பார்த்தா அப்படியே அந்த காளான் வறுவல் மாதிரியே இருக்கு பாருங்க இந்த மசாலால தான் போட்டு நல்லா பிறட்டறோம் பாருங்க சூப்பரா இருக்கு அடுத்து ஒரு நுரையீரலை சாப்பாடோட வச்சு சாப்பிடலாம் நுரையீரல் வறுவல் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க இந்த நுரையீரல் வறுவல் பாத்தீங்கன்னா வெறும் சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் அதே மாதிரி தயிர் சாப்பாட்டுக்கு ரஸ் சாப்பாட்டுக்கு எல்லாம் வேற லெவல்ல இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பனானா லீஃப் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே फ्रेंड्स நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை